கடந்த 1854 ஆண்டு நீலகிரி மலைப்பகுதிக்கு ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செய்து 1871 நீலகிரி மலை ரயில் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. 1876 சுவிட்சர்லாந்து ரிகன் பாக்ரேக் அமைப்பின் கண்டுபிடிப்பாளரான நிக்லாஸ் ரிகன் பாக் நீலகிரி மலை ரயிலை உருவாக்க வந்தார். 1891 திட்டப்பணிகள் துவங்கி 25 லட்சம் ரூபாயில் பணிகள் முடிந்தது. 1898 மேட்டுப்பாளையத்திலிருந்து 1900 வரை ரயில் பாதை திறந்து வைக்கப்பட்டது. 1899 ஜூன் மாதம் 15 தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து 1900 வரை முதல் ரயில் இயக்கப்பட்டது. பின்னாளில் இந்த ரயில் சேவை உதகை வரை நீட்டிக்கப்பட்டது. 45 கிலோமீட்டர் தொலைவுள்ள மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையிலான ரயில் பாதையில் 108 வளைவுகள், 16 சுரங்கங்கள் மற்றும் 250 பாலங்களை கடந்து இயற்கை காட்சிகள் மற்றும் அறிவுகளை கண்டு ரசிக்க இந்த மலை ரயிலில் உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்கின்றனர். கடந்த 2005 இந்த மலை ரயிலுக்கு பாரம்பரிய அந்தஸ்தினை யுனெஸ்கோ வழங்கியது. மேட்டுப்பாளையம் முதல் 1900 வரை முதல் ரயில் இயக்கப்பட்ட தினத்தை ஒட்டி 125வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 1900 வந்த மலை ரயிலுக்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் நீலகிரி நீராவி ரத அறக்கட்டளையினர் மலைப்பாதையில் அலங்கரிக்கப்பட்டு தவழ்ந்து வந்த மலை ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்பு ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி ரயிலில் பயணம் செய்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் மற்றும் கேக் கொடுத்து வரவேற்றனர். மேலும் நீலகிரி மலை ரயிலின் வரலாற்றை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரிய புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மலை ரயில் பயணத்தை நினைவு கூறும் வகையில் புகைப்படம் எடுத்து செல்ல அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி ஸ்டாண்டில் ரயில் பயணிகள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து சென்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.